சக்தி வாராகியினுடைய அருளோடு அன்னை உருவலாலே கொடிய இந்த குரானாவை வெல்ல முடியும் என்கின்ற இதிகாச புராண உண்மைகளை உங்களுக்கு உணர்த்தி வர வேண்டும் அன்னை இப்புவியை காத்திடல் வேண்டும் என்பதற்கிணங்க முன்னொரு காலத்திலே பிரளயம் ஏற்படும் பொழுது அன்னை வந்தால் இந்த பூமியை காத்தால் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வாழ்வளித்தார். மற்றொரு முறை ஒரு அசுரனால் இந்த பூமி முழுவதும் மலங்களால் சூழப்பட்டு வாழ்வதற்கே வழியில்லை என்கின்ற நிலை மாறிய பொழுதும் மீண்டும் அன்னை தன் விஸ்வரூபத்தை இப்பூமியில் தோற்கடித்து அம்மலத்தினை அழித்து அனைத்து மக்களும் வாழ்வதற்கேற்ற போல இந்த பூமியை மாற்றித் தந்தார். அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுதும் உள்ளது. இந்த பூமி மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றது போல் அல்லாமல் பிராணவாயுக்காகவே மனிதர்கள் அணைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது. மீண்டும் அன்னை வாராகியால் மட்டும்தான் இந்த பூமியை காப்பாற்றிட முடியும். அவளாலே இந்த பூமியை சுத்தம் செய்து இந்த மானிடர்கள் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு முடியும் என்பது புராணங்களிலும் இதிகாசங்களின் மூலமாக நாம் அறிகின்ற ஒரு உண்மை. அப்படி மீண்டும் வாராகி விஸ்வரூபம் எடுத்து இந்த பூமியை காத்திட வேண்டும் என்பதற்கிணங்க அனைத்து வாராகி சேனைகளும் இந்த காணொலியை பார்க்கும் அனைவரும் அவளுடைய மூல மந்திரமான வாராகியுடைய ஆதி வாராகியுடைய மந்திரத்தை உச்சரித்து கூட்டு பிரார்த்தனையினால் அன்னை விஸ்வரூபம் எடுத்து வந்து கொடிய நோயாம் இந்த கொரோனாவில் இருந்து அனைவரையும் காத்திடல் வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அவளுடைய மூல மந்திரமான ஐம் க்ளௌம் ஸ்ரீம் பம் வாராகியே நம ஸ்வாஹா, ஐம் க்ளௌம் ஸ்ரீம் பம் வாராகியே நம ஸ்வாஹா இந்த மந்திரத்தினை அனைவரும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மானிடர்கள் பிராணவாயுக்காகவும் உயிரை காப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவள் விஸ்வரூபமாக வர வேண்டும் என்று மனதிலே நிறுத்தி அவளை அழைப்போம். வருவாள் வாராகி, அனைவரையும் காப்பாள், புவியினையும் மாற்றுவாள், இப்புவியை மீண்டும் காத்து மானிடர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுத்து தந்து செல்வாள். அழைப்போம் வாராகியை, வருவாள் விஸ்வரூபமாய் காப்பாள் அவள் குழந்தைகளாகிய நம் அனைவரையும். ஓம் நமோ வாராகி.